வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சுக்கிறேங்க. சாரிங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லேட்டாக தான் விஷ் பண்ணுறேன். இருந்தாலுமே நம்ம தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் இல்லைங்க. அதனால் லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் புதுசாக இருந்தீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இந்த ஐடியை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் புத்தாண்டுக்கு நீங்களும் இந்த மாதிரி கோலம் போட்டு அழகாக கலர் கலராக போட்டு டெக்கரேட் பண்ணியிருப்பீங்கள்ல. இந்த மாதிரி அழகாக கோலம் போட்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு உங்கள் வீட்லேயும் போட்டு டெக்கரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கோலம் மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு சின்ன ஞாபகத்தை உண்டுபடுத்துகிறேன். ஸோ இந்த வீட்டில் அழகாக கோலம் போட்டாவே அது ஒரு அழகாக இருக்கும் இல்லைங்க. பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்ம கோலம் போட்டு அது முடித்து பார்க்கும்போதே ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் இதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம விஷ் இல்லாமல்ங்களா, அதுவும் ஸ்வீட் சுமி சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நான் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த கோட் மூலியமாக சொல்கிறேன், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு. ஆண்டுக்கு ஒரு முறை மலர்ந்தாய், இல்லம் தோறும் மகிழ்ச்சி தருவாய், பேதமின்றி இருப்பாய், பேசு தமிழில் சிரிப்பாய், வெண்பா பாட இப்போது ஆள் இல்லை, வேலை பளுவால் யாருக்கும் நேரம் இல்லை, காவியம் பாடினால்தான் வளருமா தமிழ், காதிற்கினிய சொல்லால் கூட தலைக்கும் தமிழ் அப்படின்னு இந்த விஷ் மூலியமா எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒன் செகண்ட் எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி தமிழ் புத்தாண்டாவே நம்ம இந்த மாதிரி கண்ணாடி வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு வெத்தலைப்பாக்கு தேங்காய் பூ நிறைய பேர் வந்து பணம் வைப்பாங்க, காசு வைப்பாங்க. அது மூலியமாக தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முழிப்போம் இல்லைங்க, கையில் முழிக்காமல் இந்த மாதிரி கண்ணாடியில் தான் அந்த பழங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம முழிப்போம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் உங்களை ஞாபகப்படுத்துகிற விதமாக நான் இந்த பிக்சரையும் உங்களோட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கவுங்க வந்து கோல்ட் காயின்ஸு செயின்ஸ் அந்த மாதிரி நிறைய வசதிக்கேற்ப வைப்பாங்க. மெயினாக நம்ம என்ன வைப்போம், பழங்கள் காய்கள் வெத்தலைப்பாக்கு தேங்காய் பூ இல்லாமல் இருக்காது இல்லைங்க. ஸோ இதெல்லாம் தான் ஞாபகப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும்னு உங்களுக்கும் இந்த பிக்சர் மூலியமாக இதை ஞாபகப்படுத்துகிறேன். தமிழ் நியூ இயர்னாவே ஸ்பெஷல் தான் இல்லைங்க, அதுவும் நம்ம தமிழ்காரங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த தமிழ் நியூ இயர் வ்ளாகை நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன், எங்கள் வீட்டில் அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருந்துச்சுங்கிறத நான் காமிச்சிருக்கேன். தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் மொட்டைமாடி தோட்டத்தில் இந்த மாதிரி அழகாக பூ பூத்திருந்ததுங்க. ஸோ அந்த பிக்சரையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாக நம்ம ஒரு பிளான்ட் வச்சு அதில் வர பூ பூத்துச்சுனாவே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்க. அந்த பூ மலர்ந்து அந்த செடியில் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்க. அந்த மாதிரி அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த பிளான்ட் வச்சுருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும்ல. ஸோ எங்கள் வீட்டில் தமிழ் நியூ இயர் அன்னைக்கு இந்த மாதிரி பூத்து குலுங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பொதுவாக வீட்டுக்கு ஒரு மலம் வளர்ப்போம் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க. ஸோ நேற்று இறந்த விவேக் சார் கூட சொல்லிடுவார். ஸோ அவருக்கும் நம்ம சேனல் சார்பாக ஆரைப்பின்னு சொல்லிக்கிறேங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரியே நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு செடியாவது வளர்த்தணும்னு சொல்கிறேங்க. அதனால தான் நான் தமிழ் நியூ இயர் அன்னைக்கு இந்த மாதிரி சங்கப்பூ பிளான்ட் வாங்கி வச்சுருந்தேங்க டெரஸ் கார்டனில். என் டெரஸ் கார்டன் அடுத்த வீடியோவில் காமிக்கும் போது அப்கமிங் வீடியோஸில் நான் என்னென்ன பிளான்ட் வாங்கி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். மெயினாக நான் தமிழ் நியூ இயர் அன்னைக்கு இந்த மாதிரி சங்கப்பூ பிளான்ட் வாங்கி வச்சேங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் சங்கப்பூ பிளான்ட் வாங்கி வச்சேன். மரம் வளர்த்துலனா அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு செடியாவது வளர்த்தணும் இல்லைங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி விவேக் சார் வந்து நிறைய பல லட்சங்கள் மரங்கள் வளர்த்தாரு, வச்சுட்டு போனார். ஸோ அந்த மாதிரி நாமளும் வீட்டுக்கு ஏதாவது ஒரு செடி வளர்த்தணும்னா ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க, நாமளும் நம்ம இந்த மாதிரி பிளான்ட் வச்சோம்னா நமக்கும் ரொம்ப நல்லது. அதுதான் பல பேரே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் அட்லீஸ்ட் இந்த நியூ இயர் அன்னைக்கு நான் இந்த செடியாவது வாங்கி வைக்கலான் தான் வச்சேன். ஸோ இந்த பிக்சரை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பலகாரங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்வீட்ஸு இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த மாதிரி இலையெல்லாம் போட்டு விருந்தெல்லாம் வச்சுருப்பாங்க, மாங்காய் பச்சடி அந்த மாதிரி பலகாரங்கள் முறுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்ஸு இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லைங்க. எங்கள் வீட்லேயும் நிறைய பண்ணுவோங்க தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக. ஸோ உங்கள் வீட்டில் என்ன தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலாக பண்ணீங்கிறத எனக்கு கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா, அதுதான் இந்த வீடியோ தம்ப்நெயிலேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டில் அன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா போலி உப்பிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் பண்ணோம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் போலி, இந்த கோகனட் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோகனட் போலி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் மைதா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு எடுத்திருக்கேங்க. இதுதாங்க, ராக் சால்ட் இல்லை, டேபிள் சால்ட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதுக்கு டேபிள் சால்ட் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால தான் காமிச்சிருக்கேன். இந்த கப் மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் கப்லேயே காமிச்சிருப்பேங்க. ஒரு கப் மைதா காமிச்சிருப்பேன். அதே மாதிரி வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, டேபிள் சால்ட் தான் எடுத்திருக்கேன்.
மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்ததுனாலே உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும்னு காமிச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் டேபிள் சால்ட் தான், அதெல்லாம் திரும்ப சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க, ஜிஞ்சிலி ஆயில் அதுதான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஜக்கில் வந்து சின்ன கண்ணாடி டம்ளரில் வந்து தண்ணி எடுத்திருக்கேங்க அந்த மாவு பிணையருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அந்த மாவு பிணையருக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிற அந்த போலிக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு தேங்காவும் 1/2 கப் அளவு சர்க்கரையும் எடுத்திருக்கேங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க, அதில் 1 கப் மைதா மாவு போட்டுக்கிறேன். மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்து வச்சுருந்த அந்த 1 கப் மைதா மாவு போட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் தாங்க நல்லெண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூன் தான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த மைதா மாவு கூட. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த அந்த டேபிள் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கும், அந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, இந்த கண்ணாடி டம்ளரில் தேவையான அளவு தண்ணி. இந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிணையணுங்க, ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. ஊற்றி பிணைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணுங்க. ஏன்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றியிருந்தேன், மீது 2 டேபிள் ஸ்பூன் பெண்டிங் இருக்கு இல்லைங்க, அந்த 2 டேபிள் ஸ்பூன் பெண்டிங்கை மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா காயாமல் இருக்கிறதுக்கு அந்த பவுலியே போட்டு நல்லா இது பண்ணி வச்சிடுறேங்க. இந்த அளவுக்கு மாவு போட்டு வச்சிங்கன்னா தான் அது ட்ரை ஆகாமல் இருக்கும். இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2-3 மணி நேரம் வந்து இது நல்லா ஊறணுங்க. 2-3 ஹவர்ஸ் இது நல்லா ஊறினா தான் அந்த போலி நல்லா வரும், மேல் மாவு நல்லா வருங்க. இப்போ பாருங்கள் அந்த தேங்காய் எப்படி வணக்கிறேங்கிறது காட்டுறேன். ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன், அந்த கடாயில் நான் 1 கப் தேங்காய் எடுத்து சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அந்த 1 கப் தேங்காயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். அந்த தேங்காயை போட்டு நல்லா 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்குறேங்க. சிம்மில் வச்சுட்டு வதக்குனிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எப்பயுமே ஸ்வீட் பண்ணும்போதெல்லாம் எப்பயுமே சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வணக்கணுங்க, பொறுமை ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் சர்க்கரைங்க, 1/2 கப் அளவு சர்க்கரை, அந்த சர்க்கரையும் சேர்த்து திரும்ப வந்து 1-2 நிமிஷம் இதில் நல்லா வதக்கிக்கிறேங்க. பொதுவாகவே ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் இல்லைங்க, ஸ்வீட் செஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த அந்த ஏலக்காய் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூனுங்க ஏலக்காய் தூள். இதையும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போது அந்த பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கிறேன், அல்லது நெய், எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது தடவிக்கோங்க. நான் இப்போ பாருங்கள் நெய் தடவிருக்கேன், 1 சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி அந்த பிளேட்டில் தடவிருக்கேன். இப்போது அந்த நான் ஊர்னி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு 2-3 ஹவர் நல்லா ஆனதுக்கப்புறம் தான் அந்த மாவு எடுக்கிறேங்க. இது கண்டிப்பாக முக்கியங்க, 2-3 ஹவர்ஸ் வந்து அந்த மாவு நல்லா ஊறணுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் மாவு உருட்டிக்கோங்க. சின்னதாக வேணும்னா சின்னதாக, பெருசாக வேணும்னா பெருசாக, அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாவு இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணி தட்டிக்கலாம். இல்லைனா நீங்கள் சப்பாத்தி ரோலர் இருந்தால் சப்பாத்தி ரோலர்லேயும் நல்லா உருட்டிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ கையிலேயே தான் தட்டியிருக்கேன். என்ன சின்ன வயசில் அம்மா தட்டுறதை பார்த்து பார்த்து நான் அப்படியே கையிலேயே தட்டி பழகிட்டேங்க. இப்போ நான் கையிலேயே தான் ரவுண்ட் அப்படியே தட்டுறேன். தட்டிட்டு நம்ம பூர்ணம் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தேங்காயும் சர்க்கரையும் அதை நடுவில் ஆட் பண்ணுறேங்க. தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் தூள் இதை வச்சு க்ளோஸ் பண்ணி பண்ணால் நம்ம போலி ரெடிங்க. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி நல்லா ரவுண்டாக அந்த ஷேப்பெல்லாம் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணி பண்ணிட்டேன். இப்போது ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேங்க, அதில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேங்க. நெய் விட்டால் நல்லா இருக்குங்க போலிக்கு, நெய் அல்லது எண்ணெய் விடுவாங்க, ஆனால் நான் வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ நெய் விட்டு இந்த மாதிரி அந்த போலியை போட்டு எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடுங்க. இன்னும் 3 போலியும் போட்டு எடுத்திருக்கேன், திருப்பி போட்டுடுங்க. இந்த மாதிரி ப்ரௌனாக சிவந்து வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி போலியை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. நிஜமாலுமே சூப்பராக இருந்ததுங்க, என் குட்டீஸ்க்கு இது ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டுங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து தமிழ் நியூயரில் ஸ்வீட் செஞ்சு செலிப்ரேட் பண்ணோம், அது கோகனட் போலி செஞ்சு செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த தமிழ் நியூயர் செலிப்ரேட் பண்ணோம். ஐ ஹோப் நீங்களும் இந்த தமிழ் நியூயர் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒன் செகண்ட் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.